ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனி மாயிலம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தேர்ஸ்டே ஈவினிங் வந்து நான் ஃப்ரைடே பூஜைக்காகவும் தேர்ஸ்டே பூஜைக்காகவும் ரெடி பண்ண முன்னேற்பாடுகள் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசலில் வந்து மஞ்சள் வைக்கிறதுக்காக மஞ்சளும் இது கூட வந்து ஜவ்வாதும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெளியில் எல்லாமே நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்டுட்டு இப்போ மஞ்சள் தாங்க பூசுகிறேன். இந்த மாதிரி நிலைவாசல் வந்து மங்களகரமாக இருக்கும்போது வீட்டுக்கு வந்து அதிக நேர்மறையான சக்தியை கொடுக்கும். நம்ம வீட்டுக்கு வரவங்கக்கிட்ட எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் கூட இந்த நிலைவாசலில் நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே வந்து வாசல்லே வச்சிடும். அண்ட் வீட்டுக்குள்ளே நம்மளோட மனநிலை சரியில்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே வந்து மைண்டில் வந்து இம்மீடியட் சேஞ்ச் வந்து கிடைக்கும். பட் இது பண்ணுறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் அதிகம்தான். இதை வந்து கடமைக்கே நம்ம பண்ணோன்னா அதை பண்ணி எடுக்க முடியாது. நம்ம இதை பண்ணும்போதே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு திருப்தியோட ஆத்மார்த்தமாக வந்து இதை பண்ண. நிலைவாசலில் மஞ்சள்லாம் பூசினதுக்கு அப்புறமா நான் ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பாதியில் வந்து மஞ்சளும் இன்னொரு பாதியில் வந்து குங்குமமும் தடவி வாசக்காலில் வந்து வைக்க போகிறேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசக்காலுக்கு தாண்டி இருக்க இடம் வந்து அவுட் சைடு ஏரியா கிடையாது. இங்கே தான் நான் கம்ப்யூட்டர்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட் இங்கே தான் நிலைவாசல் இருக்கிறதுனால நான் இங்கே தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். அண்டு இந்த மாதிரி வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வைக்கும்போது திருஷ்டி கழியும்னு. முன்னாடியெலாம் இந்த கண் திருஷ்டியெல்லாம் நான் நம்பலை. இப்போ வாழ்க்கையில் சில அடிகள் பட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னா நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? அப்போ சாமி இருக்குன்னா பேய் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சில பேர் மனிதர்களோட கண்களே வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ரொம்ப அதில் பாதாளத்தில் தள்ளிடும். ஸோ அதுலேருந்து மீண்டு வரணும், நார்மல் நிலைமையில் இருக்கணுன்னா நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக வந்து செஞ்சிடணுங்க. இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்து நடுவில் விட்டதுனால தான் சில சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னு கூட எனக்கு தோணும். அதனால வந்து நீங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, என்ன தான் பண்ணுறது? யாரோட கண்களையும் அதே மாதிரி வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷனையும் தடுக்க முடியாது. அவங்க நினைக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது. பட் அந்த மாதிரி நினைக்கிறது நம்மளை வந்து அடையாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாராளமாக உதவும். ஸோ இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண் திருஷ்டிக்காக மட்டுமில்லை, நம்ம வீடு வந்து சுத்தமாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி வாசனை மலர்கள் வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பத்தி, தசங்கம் இதெல்லாம் ஏற்றும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியெலாம் நான் கூட அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணதில்லை. இப்போ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. சில பேர் உடனே கேட்பீங்க, உங்களுக்கு கஷ்டமே இல்லையான்னு. கஷ்டம் இருக்குங்க. அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கும் அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கறதுக்குமே வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் கூட நான் எழுந்து வந்தோடனே பார்க்குறதுக்காக ஒட்டி வச்சுருக்கேன். இது அமேசானில் வாங்கினது தான். சம்டைம்ஸ் வந்து அப்செட்டாக இருக்கும்போது அப்படியே பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடம், ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி கண்ணாடி பவுல்லையோ பாட்டில்லையோ வந்து லெமன் வந்து போட்டு வைங்க. அதை பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். வெளியில் வந்து நிலைவாசலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பாபாவுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச கற்கண்டும் திராட்சையும் வச்சுங்க. அதுக்கப்புறம் பால் வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் கற்கண்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் வந்து தசங்கம் தான் வைக்க போகிறேன். இந்த தசாங்கம் சில பேருக்கு தெரியல, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிதுங்க தசாங்கம். இது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வத்தி குச்சை கிவிச்சு வச்ச உடனே பத்து ரொம்ப நேரமாக இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் எரியுது இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இதுக்கு ஒரு கோன் கொடுப்பாங்க, அந்த கோன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அந்த பிள்ளையாருக்கு கொடை இருக்கு இல்லையா, அதில் டிசைன் பண்ணது ஒரு டிசைன் இருந்தது, அதை வச்சு தான் அந்த கோன் ரெடி பண்ணியிருக்கேன். வச்ச உடனேவே பத்திடுங்க. இது வனமும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், வீட்டுக்கு வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விளக்கு வைக்கிறது, வத்தி ஏற்றுறது, கோலம் போடுறது, அண்ட் வந்து கண்ணாடி பாட்டிலில் உப்பு லெமன் கொட்டி வைக்கிறது, நல்ல ஒளிகளை வந்து ஒழிக்க விடுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணால் கூட போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும் வீட்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இதில் ஆத்திகம் நாத்திகம்லாம் பேசாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அண்ட் வந்து தேர்ஸ்டே அப்படின்றதுனால பாபாவுக்கு வாரம் வாரம் பண்ணக்கூடிய இந்த நார்மல் பூஜை, வத்தியும் தசங்கமும் காட்டி தூபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தீபம் ஏற்றி பாபாவுக்கு பிடிச்ச ஒரு பாடல் வந்து
நான் முன்னாடி காமிச்சிருந்தாலே என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு 12 in 1 box அதில் அந்த ஸ்லோகம் முடிக்கும். அதை தான் பேக்ரவுண்டில் போட்டிருந்தேன், அது சரியாக கேட்காதனால ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக வந்து வீடு ஃபுல்லாகவுமே வந்து பிரசங்கம் காமிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து கற்பூர தீபம் தான் காமிக்க போகிறேன். எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் தாங்க கற்பூரம் பிடிக்க வருது, ரைட் ஹேண்டில் தான் வந்து இந்த மணி வந்து பிடிக்க வருது. மற்றவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரைட் ஹேண்டில் தான் கற்பூரமும் லெஃப்ட் ஹேண்டில் மணியும் பிடிக்கிறீங்க. என்ன மாதிரி யாருக்காவது இருக்கா, இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வருதான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி மாற்றி பார்த்தேன், மாற்றி பண்ண முடியல. இது சரியாக தப்பான்னு தெரியல, முன்னாடியிருந்தே நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது சஜஷன் தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச முறையில் எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து இந்த பூஜையை வந்து நான் பண்ணி முடித்தேன், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இதில் நான் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அண்ட் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து 27 சப்ஸ்கிரைபர் கிட்ட கே சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. 30K சப்ஸ்கிரைபர் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கிவ்அவேக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பாபாவோட ஷீரடி சாய்பாங்க, அந்த புக்கில் இருக்க ஸ்லோகன் ஸ்லோத்திரம் எல்லாமே படிச்சுட்டு என்னோடய பூஜையை நான் நிறைவு பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு நல்ல நிலைமை அடையணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தேர்ஸ்டே ஃப்ரைடே டியூஸ்டேயில் உங்களால் முடிஞ்ச பூஜைகள்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட், ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக தான் உங்கள்கிட்ட நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.